வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகமாகிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் அதிகமாக மக்கள் கூடுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் திருக்கோயில்களை மூடுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் கொரோனாவை ஒழித்த கொள்கை வீரன் மாவீரன் ஆட்சிக்கு வந்துவிட்டார் என்று மாறுதட்டி கொண்ட இந்த மாமனிதர்கள் மீண்டும் கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகமாகிறது என்று சொன்னால் கொரோனா ஒழிப்பிலே திமுக அரசு தவறிவிட்டது என்றுதானே அர்த்தம். சரி, விஷயத்திற்கு வருகிறேன். பக்தர்கள் கோவிலுக்கு சென்று தங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் சந்நிதியில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கூட்டம் கூடினால் கொரோனா நோய் தொற்று பரவிவிடும் என்று பகுத்தறிவோடு பேசக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, உங்களுடைய எண்ணம் மிகச் சரியாக இருக்குமே. ஆனால் ஆலயங்களுக்கு செல்பவர்களுக்கு மட்டும்தான் கொரோனா வரக்கூடாது என்கின்ற பாசமா அக்கறையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்து திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை மட்டும் தடை செய்வது, இந்து திருவிழாக்களை தடை செய்வது, இந்துக்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களுக்கு கூட ஆற்றங்கரை ஓரங்களில் அனுமதி மறுப்பது என்பதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? ஒரு மதசார்பற்ற அரசு மக்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொதுநோக்கு இருக்குமேயானால் இந்து திருக்கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களை மட்டும் அனுமதி மறுத்து தடை விதிக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வழிபடக்கூடிய சர்ச்சுகளை ஏன் மூடுவதற்கு நீங்கள் தடை சொல்லவில்லை? திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவிழாக்கள் சர்ச்சுகளில் நடந்திருக்கிறது, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது, சென்னையிலே சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளில் இந்த ஆராதனை ஜபக்கூட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அங்கேயெல்லாம் கொரோனா வராதா? இந்துக்கள் செல்லக்கூடிய கோவில்களில் மட்டும்தான் வந்துவிடும் கொரோனா, கிறிஸ்தவர்களின் சர்ச்சுகளில் வராது, இஸ்லாமியர்கள் தொழுகை கூடங்களில் பள்ளிவாசலங்களில் வராது. இது என்ன விதமான கண்டுபிடிப்பு என்று எங்களுக்கு தெரியவில்லை. வேண்டுமென்றே இந்து திருக்கோயில்களில் கூட்டம் கூடினால் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை தடை செய்வதற்கு ஒரு சதித்திட்டத்தோடு இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு இஸ்லாமியருடைய பண்டிகை பக்ரீத்தோ ரம்சான் என்று நினைக்கிறேன், அந்த பண்டிகை முடிந்தவுடன் ஒரு இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுங்க. அதன் பிறகு இப்பொழுது ஒரு இஸ்லாமிய பெருவிழா பண்டிகை முடிந்த பிறகு மீண்டும் கோவில்களுக்கு பக்தர்கள் வருவதற்கு தடை விதிக்கிறீங்க. இப்ப எங்களுக்கு எங்க சந்தேகம் வந்துன்னு சொன்னா, இந்துக்களுடைய திருவிழாக்களையும் இந்துக்களுடைய பண்டிகைகளையும் முற்று முதலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தோடு கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோய் தொற்று பரவலை காரணமாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். ஒரு சாதாரண மனிதனாக ஒரு கேள்வி எழுப்புகிறேன். கோவில்களில் கூட்டம் கூடினால் கொரோனா வந்துவிடும், மசூதிகளில் கூட்டம் கூடினால் வராது, சர்ச்சுகளில் கூட்டம் கூடினால் வராது. ஆனால் கோவில்களை மட்டும் நீங்கள் குறிவைத்து பல அரசியல் விஷயங்களை பேசுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட, நன்மைகள் பல செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் கூட, ஒற்றை கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். கொரோனா நோய் பரவல் அதிகமாக வராத ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் தான். சாராய கடைகளில் கூட்டம் கூடினால் கொரோனா வரவே வராது. இவன் ஹேண்ட் சானிடைசர்ல அந்த சாராயம் குடிக்கக்கூடிய அந்த குடிமகன் சொல்லுகிறான், மதுப்பிரியன் சொல்லுகிறான், இது பாடி சானிடைசருங்கிறான். ஆக ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக மதுக்கடைகள் இருக்கிறது. மதுக்கடைகளில் குடிகாரர்கள் கூட்டம் கூடி மது வாங்கி சென்று வீட்டிலே தொந்தரவு செய்யக்கூடிய சூழல், வீடுகளிலே அவமானப்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. மதுக்கடைகளில் கூட்டம் கூடினால் கொரோனா வராது, கோயில்களில் சாமி கும்பிடுவதற்கு பக்தர்கள் சென்றால் கொரோனா வந்துவிடும் என்பதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமற்ற வாதமாகவே நான் குற்றச்சாட்டு உங்களிடம் முன்வைக்கிறேன். சரி, ஒரு பேச்சிற்காக கேட்கிறேன். இப்பொழுது இந்த மூன்று நாட்கள் கோவில்களை பக்தர்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது. ஆடி கிருத்திகை பண்டிகை இருக்கிறது, ஆடி 18 பெருக்கு இருக்கிறது, மூத்தோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீத்தார் கட்டணைகள் எல்லாம் நதிக்கரையோரங்களில் சென்று பக்தர்கள் பொதுமக்கள் செலுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது. இது என்ன வகையில் நியாயம்? சரி, நீங்கள் கோவில்களை மூடக்கூடிய நீங்கள் ஏன் சாராய கடைகளை மூடக்கூடாது? அங்கே கொரோனா வராது, உத்தரவாதம் எழுதி தருவீர்களா? நீங்கள் சாமி கும்பிட்டால் கொரோனா வந்துவிடும், இது என்ன நியாயம்? இது என்ன விதமான பகுத்தறிவு என்று தெரியவில்லை. அப்புறம் என்ன சொல்றீங்க, இந்து கோவில்களில் வந்து நாங்கள் தமிழில் வழிபாடு செய்வோம் அப்படின்னு? தமிழில் வழிபாடு ஏற்கனவே இருக்கு சார். நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் அரசியல் பண்றீங்க.
ஏற்கனவே இந்து திருக்கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கிறது. நீங்கள் திமுக தேர்தல் அறிக்கையிட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டு விஷயங்களை மடைமாற்றம் செய்வதற்கு இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை இந்து தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றேன். ஐயா திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னீர்கள்? வீட்டிலே இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு குடும்ப பெண்களுக்கு 1000 கொடுப்போம் என்று சொன்னீர்கள். கொடுத்தீர்களா? பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்ன போது இந்த அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட இந்த பிடிஆர் படனிவேல் தியாகராசன் மாண்புமிகு அமைச்சர், ஆணவத்தின் உச்சத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த படனிவேல் தியாகராசன் நாங்கள் தேதி குறிப்பிட்டோமா என்று கேட்டார். நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்கள். அப்புறம் என்ன சொன்னீங்க? நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்று சொன்னீர்கள். உங்களுக்கும் இந்த ஏவலாட்கள் ஜால்ராக்கள் எல்லாம் இல்லை இல்லை, எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதைத்தான் சொன்னார், உதயநிதி இதைத்தான் சொன்னார் என்று முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு என்ன சொன்னீங்க? மீனவர்களுக்கு தேவையான உதவி கொடுப்போம் என்று சொன்னீர்கள். செய்யவில்லை. இப்படி தேர்தல் சமயங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த விதத்திலும் நிறைவேற்றாத இந்த அரசாங்கம், ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், இந்த கூட்டுறவு கடன் ரத்தெல்லாம் எப்பங்கன்னு கேட்டா 60 நாள்ல புள்ள புத்திரம் முடியுமான்னு கேட்கிறார். ஒரு அமைச்சர் பேசுகிறார். தயானந்த மாறன் கேள்வி கேட்டால் யோ அண்ணாமலை என்று கேட்கிறார். இவரை யோ தயாநிதி மாறன் அப்படின்னு கேட்கறதுக்கு 1 நிமிஷம் ஆயிடும். என்ன இவங்களா யோ குலம் பண்றாங்கன்னு சொன்ன கோஷ்டி, அவருடைய பேர் அப்படித்தான் இருப்பார். யோ குலம் பண்றாங்கன்னு சொன்ன ஆள் தான் யோ தயாநிதி மாறான்னு உன்ன கேட்கறதுக்கு 1 நிமிஷம் ஆயிடும். ஏன்னா இந்த தயாநிதி மாறன் தான் கடந்த ஆட்சி காலத்துல தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் 3வது தர குடிமக்களான்னு கேட்ட நபர். அவருடைய தரம் அவ்வளவுதான். அந்த விஷயத்தை நீங்க தசத மாத்துறீங்க. இப்ப எங்களுடைய கேள்வி, இந்து திருக்கோவில்கள் இருக்க வேண்டுமா இல்லாமல் போக வேண்டுமா? சரி, கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி ஐயா சேகர் பாபு சொல்றாங்க. அப்படின்னா சாமி இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க? அப்ப இந்து கோவில்களில் தான் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று சொன்னால் அல்லாவை வழிபடக்கூடிய மசூதிகளில் எந்த வழியில் வழிபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லாவுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது? அல்லாவுக்கு தமிழிலே வழிபாடு வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள். இல்லை, இயேசுநாதருடைய திருச்சபைகளில் தமிழில் அன்னை தமிழ் ஒழிக்க வேண்டாமா ஒழிக்க வேண்டாமா? மசூதிகளில் அன்னை தமிழ் ஒழிக்க கூடாது, கிறிஸ்தவ திருச்சபைகளில் சர்ச்சைகளில் அன்னை தமிழ் ஒழிக்க கூடாது, இந்து சமய திருக்கோவில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று இருப்பதை நீங்கள் இல்லாதது போல இட்டு கட்டி நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதாக போலியாக நடிக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களே, வைணவ திருக்கோவில்களில் பெருமாள் திருக்கோவில்களில் 4000 திவ்ய பிரபந்தங்கள் பாட எங்கள் பெருமாள் பின் செல்வார். தமிழுக்கு தான் முன்னுரிமை. இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. தமிழை காத்தது, தமிழை வளர்த்தது, தமிழ் இறையை காத்து ரட்சித்துக் கொண்டிருப்பது எது என்று சொன்னால் எங்கள் திருக்கோவில்களும் எங்கள் தமிழர் மதமும் தான். இங்கே 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, சைவ திருமுறைகள் இருக்கிறது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இந்துக்கள் வழிபாட்டு தலங்களும் இந்து சமயங்களும் தான், தமிழர் சமயங்கள் தான் தமிழருடைய இந்த மொழியை, இந்த நூல்களை, இந்த பாடல்களை, இந்த வளத்தை காத்தது. திராவிடம் இந்த தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை சிதைத்தது. எவ்வளவோ புரட்சி செய்வதாக சொல்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக மாற்றப் போகிறோம். 100 நாள் திட்டம் ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாக. நீங்கள் புதியதாக சமத்துவம் சமூக நீதி எல்லாம் கிடப்பறேன்னு சொல்லி புதுசா கப்சா விடாதீங்க. நீங்க அறநிலையத்துறையில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொன்னா ஒரு விஷயம் நீங்க செய்யுங்க, உங்களை நாங்கள் பாராட்டுறோம். நாங்கள் சமத்துவம் சமநீதி சமூக நீதி எல்லாம் சொல்கிறீர்களே, ஆலயங்களில் 500 ரூபாய், 1000 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபாய்னு இந்த கட்டண தரிசனம் பண்றீங்க பாருங்க. இந்த கட்டண தரிசன முறையை ஒழித்து விட்டு ஆன்மீக தீண்டாமையை உருவாக்கக்கூடிய இந்த கட்டண தரிசன முறையை ஒழிப்பதற்கு இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பிப்பாரா? அப்படி பிறப்பிச்சா நான் பாராட்டுறேன். இன்னொரு விஷயம் நீங்க செய்வீங்களான்னு தைரியம் இருக்கான்னு உங்களை கேட்கிறேன். இப்ப ரவிக்குமாராக இருக்கக்கூடிய நான் இஸ்லாமியனாக மாற வேண்டும், ரஹமத்துல்லாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மசூதிக்கு போய் என் பேரை மாத்திக்கிட்டு அந்த சமய சடங்கின்படி நான் மாறிவிடலாம் முஸ்லீமாக. ரவிக்குமாராக இருக்கக்கூடிய நான்
ராபத்தாக மதவார வேண்டும் என்றால் கிறிஸ்தவ சபைக்கு சென்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த சமய சடங்குகளை செய்து கொண்டால் என்னை பெயர் பதிவு செய்து ஏற்றுக்கொள்வார்கள் கிறிஸ்தவனாக. ஆனால் மீண்டும் மனம் திரும்பி எங்களுடைய தாய் சமயமான இந்து சமயத்திற்கு நான் வர வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில்களில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. திரு சேகர் பாபு அவர்களே, உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்து மதத்திலிருந்து வேற்று மதத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் தாய் சமயமான இந்து சமயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் எங்களுடைய சான்றுகளை தரவுகளை சோதனை செய்து சரியாக இருக்கிறது என்று சொன்னால் இந்து சமயத்தில் சேருவதற்கு சமய சடங்குகளை செய்து சான்றிதழ் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்தால் நான் பாராட்டுவேன். அதை விட்டுவிட்டு ஏதோ பெரிய மாற்றம் செய்ய போகிறோம் என்பது போல வெளியிலே பாவடா காட்டிக்கொண்டு கோவில்களை ஒரு வழிபாட்டு மொழி அரசியல் களமாக மாற்றக்கூடிய விஷயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அனைத்து சாதியினரும் அச்சங்களாக இருக்கிறார்கள். ஆலயங்களில் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்தே இருக்கிறது. உள்துறை விவகாரங்களில் வழிபாட்டு உரிமைகளில் தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், என் உணவு என் உரிமை என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் என் உரிமை என் வழிபாடு என் மொழி என் சுதந்திரம் என்று நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது? இந்த கேள்வி சாதாரண வெகு மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகமாக இருக்கொண்டு இருக்கிறது என்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஆலயத்தை நீங்கள் மக்தர்களை அனுமதி மறுக்கக்கூடிய சமயத்தில் இப்பொழுதிருந்தே சதித்திட்டம் செய்கிறீர்கள். எதற்கு என்று சொன்னால் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை தமிழ்நாட்டில் நடத்திவிடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய சதி என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். நிச்சயமாக இந்த அரசாங்கம் விநாயகர் சதுர்த்தி வீதிகளில் வைத்தால் கூட்டம் கூடி கொரோனா நோய் தொற்று பரவல் ஆகிவிடும் என்கின்ற அறிவிப்பை விரைவிலேயே செய்வீர்கள். அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று நீங்கள் உறுதியளிக்க தயாரா? நான் கொரோனா நோய் பரவலை தடுக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்துக்களுடைய பண்டிகைகளை மட்டும் ஒழிக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கொரோனா என்கின்ற கொடிய ஆயுதத்தை நீங்கள் தூக்கி கொண்டு வருவீர்களேயானால் நாங்கள் எதிர்ப்போம். இன்னைக்கு கொரோனா நோய் பரவலுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் தான். அங்கேதான் கொரோனாவே வராது. டெய்லி வாங்கலாம், சரக்கு அடிக்கலாம், குடிக்கலாம், கூத்தடிக்கலாம், கும்மாளம் பண்ணலாம், கொரோனாவே வரவே வராது. ஆனால் கோவில்களுக்கு வந்தால் கொரோனா வந்துவிடும் என்பது போல இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று சொல்லக்கூடிய அரசால் சொல்லக்கூடிய இந்த டாஸ்மார்க் மதுக்கடைகளுக்கு முன்பாக பிள்ளையாரை வைத்து வழிபாடு செய்தால் என்ன குற்றம் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினால் ஒரு சூழல் எப்படி வரும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கோவிலை மூடக்கூடிய நீங்கள் மதுக்கடைகளை மூடினால் ஒரு சமமான அரசு, இல்லை என்றால் இது சாராய கடைகளுக்கு ஆதரவான அரசு, சாமி கும்பிடுவதற்கு எதிர்ப்பான அரசு, குறிப்பாக இந்து தெய்வங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கு அரிசி கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் கூழ் ஊட்டுவதற்கு அரிசி கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். நிச்சயமாக இந்த அரசாங்கம் அனைவருக்கும் சமமான அரசாங்கமாக இருந்தால் கோவிலை மூடக்கூடிய நீங்கள், திருச்சபை சர்ச்சுகளை மூடக்கூடிய நீங்கள், பள்ளிவாசல்களை மூட சொல்லுங்கள் என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் அன்னை தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்து திருக்கோவில்களில் மட்டும் மாற்றம் செய்யக்கூடிய நீங்கள் கிறிஸ்தவ சர்ச்சுகளிலும் இஸ்லாமிய மசூதிகளிலும் அன்னை தமிழை ஒழிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.